हेलो हेलो, हेलो हाय, हेलो विद्या, सतीश सतीश एंड अरुण सतीश, सतीश एंड व्हाट इज योर नेम? अरुणा नमस्ते अरुणा. ओके, वनकम वनकम. यार तमिलियन, तमिल और தமிழ் மலையாளம் எல்லாம் வந்து அஞ்சு ஓ எல்லாமே படிச்செல்லாம் தெரியுமா? ஓகே ஓகே. கோட்டைத்தானா ஓ சரி சரி. அப்ப கம்ஃபர்டபிள், கூடுதல் கம்ஃபர்டபிள் மலையாளம் ஆனோ எல்லாரும் தமிழானோ? கம்ஃபர்டபுளா மலையாளம். ஓகே அம்மா தமிழ் படிச்சாண்டு தமிழ் கம்ஃபர்டபுள் ஆகி ஓகே ஓகே ஓகே. வளரே சந்தோஷம் இல்லை. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி நமக்கு எல்லாருக்கும், மூணு பேருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஸ்டார்ட் வித் ரிக்வெஸ்ட். எனக்கு வந்து டெய்லி காலையில வந்து அலாரம் வந்து அடிக்கிறது வந்து உங்க பாட்டு தான், மலர்கள் கேட்டு. அதாவது மலர்கள் கேட்டேனா? ஓகே ஓகே. அது வந்து அலாரம். ஷீ டசன்ட் ஃபாலோ மியூசிக் மச், பட் இந்த பாட்டு மட்டும் கேட்டு ஷீ செட் இட் அஸ் அலாரம். சோ அந்த காலையில எங்களுக்கு அதான் எந்திரிக்கிறது. ஓ ஓகே ஓகே ஓகே. இப்போ அதே பாடி கொடுக்கட்டுமா உங்களுக்கு? ஓகே டெஃபினெட்லி. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. எதை நான் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன். எதை நான் கேட்பின் உனையே தருவாய். க க ம க ம ரி ம க ரி ச நி ரி ச ப ம க ம த ம க ரி ச நி ரி ச க ம ச நி ச த நி ம த க ம ரி க ச நி ச த நி ச நி ச ம க க நி ச ப ம ம க ச நி ச க ம க ரி நி த ம ம க க ம க க க ம ரி க நி ரி நி க ரி ம க ரி ச ப ம த ம நி த நி ம த க ம ரி க ச. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ சோ மச். யூனோ வாட் சதீஷ், என்ன வந்து காலையில என்னோட பொண்ணு சாரா வந்துட்டு, டேடி எனக்கு வந்து ஒரே ரிக்வெஸ்ட், நீங்க வந்து சித்ரா மாவை வந்து இந்த ஓகே கண்மணியில இந்த பாட கேக் பாட சொல்லி கேட்கணும் அப்படின்னா. அவளுக்கு வந்து இப்ப விசி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, 12th எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, அதனால படிச்சுட்டு இருக்கா. சோ சித்ரா வந்து பாத்துட்டு போறேன்னு. தேங்க்யூ சோ மச் சதீஷ் ஃபார் ஆக்சுவலி சூசிங் தட் சாங். யூனோ இட்ஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபேமிலிஸ் ஃபேவரட் சாங்ஸ் அண்ட் ஐம் ஷுர் மை டாட்டர் இஸ் கோன் பி வெரி 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 ஹாப்பி. கண்டிப்பா கேளுங்க. எஸ்பிபி சார் நமக்கு தெரியும், அவர் பாடும்போது அவரோட கிம்மிக்ஸ் எல்லாம் அந்த சிரிக்கிறது பண்றது எல்லாம், ஆனா அவரே வந்து ரசிச்சது வந்து அம்மா பாடின ஒரு பாடல் பாடவும் அது பண்றதெல்லாம் சேட்டு அவர்கிட்ட நீங்க கத்துக்கிட்டீங்களா இல்ல இட்ஸ் சம்திங்? இல்ல இல்ல, அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். உண்மை எப்பவுமே சொல்றதுக்கு மடிக்க எனக்கு ஒரு வெக்கமே இல்லை. ஏன்னா சார்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ சொல்லாம இருக்க முடியல. ஆனா இன்னும் இன்னும் அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. அவர் இல்லைன்னு இன்னும் நம்ப முடியல. அந்த அளவுக்கு எப்பவுமே ரெக்கார்டிங்கில் வந்தால் கூட ரொம்ப கலாட்டா பண்ணி சிரிக்க வச்சு அந்த ரெக்கார்டிங்கோட டென்ஷன்னே இருக்காது. சார் வந்து அவர் குழந்தை மாதிரி அவர் விளையாடுவார் எங்கே வந்தாலும். அவர் ஒரு சும்மா ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, அவர் எப்படின்னு தெரிய வைக்கிறதுக்கு கங்காமரன் சாரோட ஒரு ஷோ, ஒரு நிகழ்ச்சியில் முன்னாடி ஃபர்ஸ்ட் ரோயில் ஜானகி அம்மா, சுஷீல் அம்மா, ஜிக்கி அம்மா எல்லாம் உட்காண்டிருக்காங்க. செகண்ட் ரோயில் நான், ஸ்வர்ணலதா, மின்மினி, நாங்கள் எல்லாம் உட்காண்டிருக்கோம். எங்கள் பின்னாடி ஒரு ஒரு பெரிய ரோயில் எஸ்பிபி சார், மலேசியா வாசு அண்ணா,
மனு, சென் சுரேந்தர் சார் அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு பெரிய ப்ரோக்ராம் அது. அப்போ ஜானகி அம்மா முன்னாடி என்ன இப்படி கூப்பிட்டாங்க. அப்போ நான் அப்படியே பேக் எல்லாம் கை மடியில் வச்சுருக்கேன், பேக்கோடு அப்படியே போய் அம்மா கிட்டே பேசிட்டு நான் அப்படியே திருப்பி வந்து என்னோடய சீட்டில் அப்படியே உட்காந்துட்டேன். திருப்பி பார்க்கல, சேர் அங்கே இருக்கான்னு நான் பார்க்காம உட்காந்துட்டேன். பாலு சார் சேர் இழுத்துட்டாரு பின்னாடி. அவர் எதிர்பார்க்கலை, நான் அப்படி பார்க்காம உட்காருவேன்னு எதிர்பார்க்கலை. நான் அப்படியே விழுந்துட்டேன். விழுந்த பிறகுதான் சார், ஐயோ சாரிம்மா நீ பார்க்காம உட்கார மாட்டேன்னு நான் எதிர்பார்க்கலைன்னு சொல்லி, அந்த மாதிரி குழந்தைங்க பண்ணுற மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாள். நீ அவ்வளோ எப்பவுமே ஹீ ஆல்வேஸ் வாண்ட் டு பி வெரி ஹாப்பி அண்ட் பாசிட்டிவ் அண்ட் எல்லோருக்கும் கூட இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசும்போது எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவர் இன்டர்ஃபியர் பண்ணி அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவங்களை என்கரேஜ் பண்ணுறதோட ஒரு நான் ஒரு கீபோர்ட் பிளேயர்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு, நம்ம எனக்கு வீட்டில் என்னமோ பெரிய பிரச்சனையெல்லாம், அது என்னன்னு நான் ஷேர் அவர் கேட்கல, என்னமோ பெரிய பிரச்சனை வந்து நான் கீபோர்ட் வாசிக்கிறதே விட்டு நான் வீட்டுக்குள்ளேயே அப்படியே ஒதுங்கிட்டேன். சார் என் வீட்டுக்கு வந்து என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தார் ஸ்டுடியோவுக்கு, ரிஹர்சலுக்கு கூட்டிகிட்டு வந்து அவரோட ப்ரோக்ராமில் எல்லாம் என்னை வாசிக்க வச்சார். அந்த மாதிரியில் எவ்வளோ பேர் இருக்காங்க சார் இந்த உலகத்தில், நல்லவரே கூட்டிகிட்டு போயிட்டார் கடவுள். அதுதான் ஒரே ஒரு பெரிய பெரிய ஒரு ஒரு கவலை, ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துடுச்சு. இந்த கோவிட் அவர் வந்து வேற எங்கேயோ பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போயிருக்காருன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். யூ செட் இட் வெரி ரைட். ஆனா நீங்க வந்து எஸ்பிபி சாரை பத்தி சொல்லும் போது, ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் அஸ் ஈவன் நோ, நீங்க வந்து உங்களோட 30 இயர்ஸ் ஆஃப் மியூசிக் ஃபெஸ்டிவல்ல, ஐ திங்க் யூ ஸ்டார்டட், கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், யூ ஸ்டார்டட் சம்திங் கால்ட் அஸ் ஸ்நேகநந்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இது பண்ணி, சேரிட்டபிள் ட்ரஸ்ட், எஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அண்ட் அது மூலமா வந்து ரிட்டையர்ட் மியூசிஷியன்ஸ்க்குலாம் வந்து பென்ஷன் கொடுக்கறாங்க, பென்ஷன் லைஃப் டைம் பென்ஷன். ஆமா, தட்ஸ் வண்டர்ஃபுல் மா. ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் அஸ் நோ. சோ தட்ஸ் சார் வந்தார், பாலு சாரும் ராஜா சாரும் அந்த ஒரு அதுல ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து bless பண்ணார். அமேசிங் மா, சீரியஸா நடக்க. சோ தீஸ் ஆர் திங்ஸ் அவுட் சைடு மியூசிக் தட் வி நீட் டு லேர்ன் ஃப்ரம் யூ. ஒரே ஒரு क्वेश्चन கேக்கலாமா? ஆ கேளுங்க. பாலு, இது எனக்கு இன்னொரு பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு இருக்கிற பாட்டு, டெய்லி கேக்குற பாட்டு வந்து வரவேற்பு படத்துல தூர தூர சாகரம் தேடி. ஓகே, வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா? நெரில் பிறந்த மாதிரி பாடுறேன். பல்லவியில சந்தத்துல வந்துட்டு ஒரு சுவாந்தனத்தின் மௌனமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் இருக்கும். ஆமா, அந்த அந்த பாஸ் அது அப்படி அல்ல, அப்படி அத அந்த சாங்ல இருந்ததுதான். ஜான்ஸ் மாஸ்டர் அப்படிதான் கம்போஸ் பண்ணார் அந்த பாட்டை. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதுல சேர்த்து மட்டும் போட்டு போட்டு கேட்டே இருப்பேன். சொன்னேன் நான் தூரே தூரே சாகரம் தேடி போக்குவேயில் புன்னாளம், தூரே தூரே சாகரம் தேடி போக்குவேயில் புன்னாளம், ஈரணாம் நிலாவின் நிறன தானே தேடும் நரா.